ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபதுல நடந்த ஷார்ட் அண்ட் அந்த டைப்ரைட்டிங் எக்ஸாம்க்கான ரிசல்ட்ஸ் பற்றி ஒரு அப்டேட் வந்திருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது கம்ப்யூட்டர் டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட் அசோசியேஷன் மெம்பர்ஸ்லாம் சேர்ந்து முதல்வர் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க அது என்னன்னு பார்ப்போம் கடந்த பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபதுல நடந்த தொழில்நுட்ப தேர்வு வாரியத்தின் மூலமாக நடத்தப்பட்ட தட்டச்சு மற்றும் சுருக்கெழுத்து மற்றும் கணக்கியல் தேர்வுல சுமார் ஒன்று புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் லட்சத்திற்கு மேலான மாணாக்கர்கள் கலந்து கொண்டனர் இதன் விடைத்தாள் திருத்தும் பணிகள் அனைத்தும் மார்ச் மாதம் கொரோனா ஊரடங்கிற்கு முன்னதாகவே திருத்தி முடிக்கப்பட்டு விட்டன தமிழகத்தில் ஒரே ஒரு மையத்தில் மட்டும் மிகச் சொற்ப அளவிலான விடைத்தாள் திருத்தாமல் இருந்து அதுவும் ஒரு மாதத்திற்கு முன்பாகவே திருத்தி முடிக்கப்பட்டன இந்நிலையில் தேர்வு முடிந்து நான்கு மாதங்களை கடந்த நிலையிலும் இன்னும் தேர்வு முடிவுகள் தேர்வு வாரியத்தில் வெளியிடப்படவில்லை இதனால் தேர்வு எழுதிய லட்சக்கணக்கான மாணக்கர்கள் முடிவுகள் தெரியாமலும் அரசு வேலைவாய்ப்பினை பெறும் முயற்சியில் தங்களது அடுத்த கட்ட நடவடிக்கை பற்றி செய்வதறியாது குழப்பத்தில் இருக்கின்றனர் மேலும் தேர்ச்சி முடிவுகள் வெளிவருவதில் காலதாமதமாகின்ற காரணத்தினால் அடுத்து சான்றிதழ் வழங்குவதிலும் காலதாமதம் ஏற்பட்டு வர இருக்கின்ற அரசு தேர்வாணைய தேர்விற்கு தகுதி பெற முடியுமா அப்படின்ற அச்சமும் மாணக்கர்களிடம் ஏற்பட்டுள்ளது இந்த கொரோனா சூழ்நிலையில் தாமதமாக விடைத்தாள்கள் திருத்தும் பணி துவங்கினாலும் எட்டு லட்சத்திற்கும் மேலான மாணாக்கர்கள் கலந்து கொண்ட பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வின் விடைத்தாள்கள் அனைத்தும் திருத்தப்பட்டு அதன் முடிவுகள் சமீபத்தில் தமிழக அரசால் வெளியிடப்பட்டது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபதுல நடைபெற்ற அரசு தட்டச்சு சுருக்கெழுத்து தேர்வு முடிவுகளை எதிர்நோக்கி தேர்வு லட்சக்கணக்கான மாணவ மாணவியர்கள் காத்துக்கொண்டிருக்கின்றனர் எனவே தமிழக அரசு இதனை கருத்தில் மாணவர்களின் நலன் கருதி கடந்த பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபதில் நடைபெற்ற அரசு தட்டச்சு சுருக்கெழுத்து மற்றும் கணக்கியல் தேர்வுக்கான முடிவுகளை விரைந்து வெளியிட தொழில்நுட்ப தேர்வு வாரியத்தின் சார்பாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இதுதான் அந்த லெட்டர்